வெல்கம் டு விசித் தமிழ்ச்சுவை. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். இன்னைக்கு நான் பார்க்க போறது பால் பாயசம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தாங்க. தேவையானது என்னென்னு பார்த்துடலாங்க. கால் லிட்டர் பால் எடுத்து காய்ச்சி வச்சிருக்கேங்க. நல்லா 2 ஸ்பூன் நெய், சர்க்கரை 1/4 கப், பச்சரிசி 1 கப், முந்திரி 1/2 எடுத்து வச்சிருக்கேங்க. இப்ப எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம். பச்சரிசி 1 கப்பு நல்லா 2-3 காட்டி அலசி வச்சிருக்கேங்க. இப்போ 1 கப்புக்கு 2.5 கப் தண்ணி விட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 4 விசில் வச்சிடலாங்க. பாத்திரத்துல பால் விட்டுக்கலாங்க. பேக்கெட் பால்னாலும் பரவாயில்ல, பசும்பால்னாலும் பரவாயில்ல. நான் இன்னைக்கு பசும்பால் தான் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் நல்லா சுவையா இருக்குங்க. 1/4 லிட்டர் பால் விட்டாச்சுங்க. எந்த கப் எடுக்கிறோமோ அதில் 1/4 கப் போட்டுக்கலாங்க. சர்க்கரை 1/4 கப் போட்டாச்சுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சிம்மில் நல்லா கொதிக்கட்டுங்க. அரிசி அதுக்குள்ளே நம்மளுக்கு வச்சது 4 விசில் வந்துடும். சிம் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பால் சர்க்கரையோடு சேர்ந்து. பால் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. சிம்மில் வச்சுருக்கேன். இப்போது பாருங்கள் அரிசி நல்லா வெந்துருச்சு. பச்சரிசி நல்லா வெந்திருக்கு பாருங்க. நம்ம குக்கரில் வெந்தது நல்லா இப்படி மசிச்சு கொடுத்துடலாம். முழுசு முழுசாக இருந்தால் பாயசம் டேஸ்ட் வராது. அதனால் பண்ணி இதில் பாலில் நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி கொடுத்துருங்க. குக்கரில் வேக வச்சனால சீக்கிரமாக நம்ம பாயசம் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாங்க. பால் பாயசம் சிம்மிலேயே ஒரு 10 நிமிஷம் நல்லா பாலோட இது அரிசி வந்து சர்க்கரை போட்டிருக்காங்க முதலே பாலில். அதனால் பாருங்க நல்லா சர்க்கரையெல்லாம் பாலோட சேரட்டுங்க. அரிசி நம்மளுக்கு நல்லா வெந்தனால சர்க்கரை பிடிக்க ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். சாதத்துலேயும் நல்லா சர்க்கரை பிடிக்கணுங்க. கொஞ்சம் கிளறி கொடுத்துருங்க. அப்படி விடாமல் கைவிடாமல் சிம்மிலேயே 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்கள் 10 நிமிஷம் நல்லா பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. 10 நிமிஷத்துலேயே பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. ஒரு கரண்டியில் நெய் விட்டுருக்கேன் 2 ஸ்பூன், முந்திரி 6 முந்திரியை 2 2 கட் பண்ணி வச்சுருக்கோங்க. நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். நல்ல முந்திரி செவப்பாகட்டுங்க. முந்திரி பாருங்க நெய்யில் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. திராட்சை வேணாலும் திராட்சை இதில் போட்டுக்கலாம். நீங்க சாமிக்கு இது மாதிரி அடிக்கடி பால் பாய் செஞ்சு பூஜை பண்ணலாங்க. ஈஸியா இருக்கும். 10 நிமிஷத்துல பண்ணிடலாம். பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. நான் ஒரு பவுலில் பால் பாயசம் சேஞ்ச் பண்ணிட்டேன். பாருங்க முந்திரி இது கூட விட்டலாம். ஓ பால் பாயசம்னாலே குட்டி குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷல் பால் பாயசம் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. ஸ்வீட்னா யாருக்கும் பிடிக்காம இருக்குங்க. பால் பாயசம் பாருங்க சூப்பராக 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி பால் பாயசம் நீங்களும் செஞ்சு பாருங்க. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.